வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து நான் வந்து மீடியா யூடியூப்லலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க டைம்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கி புதுசாக எப்படி வேஸ்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக உள்ளவே பார்ப்போம். என்ன இதனால் நான் நிறைய பகைமையை ஏற்க வேண்டியதாக இருக்கும், என்னை கூட வச்சு ட்ரோல் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஏன்னா தெரியாமல் இருக்கு இல்லையா, நானும் தெரியாமல் இப்படி தான் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் பல வருஷங்கள் தொலைச்சிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஆனால் அது தெரிஞ்சப்போ தப்பு பண்ணுங்கன்னு பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்காங்கன்னு சொல்கிறது என்னோடய கடமை, அதுக்காக நான் சொல்கிறேன். நம்பர் ஒன், என்ன பாருங்கள், இந்த மாதிரி தமிழ் ட்ரோன்னு போட்டால் இவ்வளோ விஷயம் வந்துட்டு, ரைட்டா? சரி, நீங்கள் இதில் போய்ட்டு ஒரு விஷயம் மட்டும் அமைக்க பாருங்கள், என்னாகன்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக அதே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி விஷயம் வர ஆரம்பிச்சோம். இதில் வந்து சரி, இதெல்லாம் பல லட்சங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமாக தெரியும் என்ன, 2 லட்சம் அளவு, 41 லட்சம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குங்க. என்ன, இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இல்லையா, செம கிண்டராக இருக்கும், செம நாலேஜ் கிடைக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்க? இதில் குப்பைகளை வந்து நிறைச்சிட்டே இருப்பீங்க. அதாவது ஒருத்தர் எப்படி இருக்காங்களோ இல்லையோ தெரியாது, இவங்களாம் எவ்வளோ உண்மை, எது சரி எது தப்பு தெரியாது இல்லையா. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நம்பி நீங்கள் பெறுவீங்க. ஓகே, எல்லா ட்ராலு யாரை யாரை ட்ரால் பண்ணும் சரி, கேலி கிண்டல் பண்ணும் சரி, எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் மாறி 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 வர்ற விஷயங்கள், ரைட்டா? இதில் உங்கள் லைஃப்பில் இதில் என்ன கிடைக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி கேவலப்படுத்தி விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி வருது. பாடவே வரலையே, நல்லதான் வீண் அடித்துக்கிட்டேன். டம்ளர் டீ ஆர். சரியா, நான் ஆக்சுவலி இது ஒன்று காட்டலை. இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஒன்றா பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அது உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் பார்க்குங்க அப்படின்னு. ஓகே, ஸோ மேக் ஷுர் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுங்க. ஜாலியாக இருக்குது, உண்மைதான், சந்தோஷமாக இருக்கும், கேட்க கேட்க சிரிப்பு வரும், கிண்டல் வரும். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள நிறைய குப்பையில் வந்து நீங்கள் நிறச்சிக்கிட்டு இருக்கீங்க. எது உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்கள். இப்போ நிறைய நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது, சரி ஸ்கூலு போகிறேன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கேண்டீனில் உட்காரதோ வெளியே உட்காரதோ குத்தடிக்கிறதோ மொபைல் பார்க்குறது கேம் விளையாடுறது இதுலேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு அவங்க லைஃபு, அவங்க எங்கே போக போகிறாங்க, அதில் என்ன பார்க்குறாங்க இல்லையா. நான் ஓவராலாக ஒவ்வொரு இடமும் போய் ஆயிரக்கணக்கான அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்ககிட்ட வந்து பேசும்போது எவ்வளோ அறியாமையாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு பாவமாக இருக்கும். எங்கே போகுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாழ்க்கை அடித்து துவச்சி ஒரு ஓரமாக அவங்கள தள்ளி விட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் அது கூட ஜெயிக்கிறதுக்கு படிக்கல, அதை எதிர்நீச்சல் போட படிக்கல, அந்த டைட்டில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரிய வரும். சரியா? அதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு லைஃப்பில் லெசன் கிடைக்கும், அவங்க வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு. சினிமா விகடனில் நிறைய இப்போ ஒரு விஷயம் சரி, அந்த மாதிரி நான் வந்து விஜய் சேதுபதி, எனக்கு ரொம்ப விஜய் சேதுபதினு ஒரு பேர் எனக்கு தெரியாது. என் பேச்சு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுகிறது, ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃப்ராங்காக அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க பேசுகிறது உங்கள் லைஃபுக்கு யூஸாக இருக்கா அது பாருங்கள். ஓகே, அவங்க பேசுகிறது அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகலைன்னா அது 10 பிரோஜனம் இல்லை, ரைட்டா? எங்கேயாவது எது பிடிச்சி சிலவங்க வந்து லைஃப்பில் எப்படி ஜெயிச்சாங்க, ஏன் ஜெயிக்கல, ஏன் தப்பானாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நான் பார்க்க விரும்பல. சில பாட்டுலாம் ஓடும், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு பாட்டு பிடிக்கும், ஆனால் இந்த பாட்டை வந்து 3 பாட்டு 4 மணி பாட்டில் எனக்கு கேட்க பிடிக்காது. ஓகே, இந்த பாட்டு இந்த பாட்டெலாம் மில்லியன், எவ்வளோ 63 மில்லியன்ஸ் மேலே போயிருக்கலையே அந்த பாட்டெலாம். ஓகே, ஒன்று மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி எப்படிலாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம், இங்கே நீங்கள் இங்கே பாருங்கள், என் சேனலில் இந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சேன்னா திரும்ப 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 எவ்வளோ வெரைட்டியாக கொடுத்துட்ருக்கு பாருங்கள் இல்லையா. ஒரு விஷயம் என்னோட ஸ்டூடெண்ட், என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறவங்க எனக்கு சொன்ன விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஓகே, அவரும் இந்த வீடியோ பார்க்கலாம்.
எனக்கு தெரியாது அவர் பேரை சொல்லணும் வேண்டாமான்னு, நான் அவர்கிட்ட பெர்மிஷன்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு வெளிநாட்டில் இருக்கார் அவர். அவர் வந்து எனக்கு சொல்லும்போது எனக்கு தெரியாதுண்ணே, நான் வந்துட்டு இந்த தலைவர் அந்த தலைவர் இவர் அவர் இவர் அவருன்னு எல்லோரும் பேரும் நான் அதுவும் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாதிச்சு பண்ணிட்டாங்க, அவங்க பிறந்தது எங்கே, வளர்ந்தது எங்கே, படித்தது எங்கே, அவங்களோட பூர்வீங்க என்ன, கல்யாணம் முடிச்சது யார், எல்லா மேட்டரும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க அண்ணன், யாரை பற்றி எங்கே என்ன நடந்துச்சு, எந்த வருஷம் யார் எந்த கட்சிக்கு வந்தால், யார் ஜெயிச்சா, எவ்வளோ நம்பர் வாங்கினா, எவ்வளோ என்ன எனக்கு தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுனேன், இந்த எந்த எந்த ஒரு தலைவரை பற்றி நான் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கை வரலாறு எல்லா நாலேஜும் எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஒவ்வொரு கவிஞர் அவரோட படைப்பு, இவரோட படம், இவர் படைப்பு வந்துச்சு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்னு பார்க்கவே இல்லைண்ணா, என் வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அந்த அந்த வார்த்தை இருக்கல, அந்த சொன்ன வார்த்தை இருக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்த விஷயத்தை இப்படி வந்து டயத்தை சீரழிச்சிட்ருக்காங்க. உடனே இது என்ன சீரியஸா, லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் வேண்டாமா, பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், குழந்தைங்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய வாழ்க்கை, நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிங்களோ, தினமும் நொந்து வெந்து வேலை பார்க்காம உங்களுக்கு மனசுக்கு நினச்ச மாதிரி நினச்ச விஷயம் செய்யாமல் இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு இப்போது இவ்வளோ வேலை பண்ணுறான், இதில் ஒரு ஜாலியாக எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுறேன், இவன் என்ன பெரிய மயிர் மருந்தெல்லாம் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சாரி, நான் இப்படி தான் பேசுவேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு அர்த்தத்தில் தள்ளி விட்டுட்டு தொலைச்சிட்டு போய் நிற்பீங்க தெரியுமா? அப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இரு 100 பேரை பிறக்கும்போது இன்டர்வியூ எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, அந்த 65 வயசில் நான் பெரிய பணக்காரனாவேன், வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லோரும் நினைக்கிற விஷயந்தான். ஓகே, இது என்னோடய கோச்சிங் கோச்சிங் வீடியோஸில் நான் இதை பற்றி பேசுவேன், அதில் ஒரே ஒரு பாகம் மட்டும் இதில் நான் பேசுகிறேன். ஆனால் 65 வயசில் அந்த 100 பேர்கிட்ட போய் கேட்கும்போது அதில் ஒரே ஒருத்தன் தான் பணக்காரன், ஒரு 4 பேர் நல்ல கொஞ்சம் வசதியாக இருக்காங்க, மீதி எல்லோரும் உழைச்சா தான் சோறுன்னு அப்படி கொஞ்சம் பேர். ஆனால் மீதி உள்ள 50-60% பேர் என்ன இருந்தாங்கன்னா, அடுத்தவங்க சோத்துக்காக அடுத்தவங்க பணம் போட்டால் தான் அவங்க சாப்பாடு. இப்போ நம்ம அம்மா அப்பா எடுத்துக்காங்க இல்லையா, நிறைய அம்மா அப்பா சந்தோஷமாக அவங்க பணம் வசதியோடு இருக்கலாம், அவங்களும் சொல்லலை, ஆனால் மற்ற அம்மா அப்பாலாம் சொல்கிறேன், கெஞ்சிறாங்க இல்லையா, என் மகன் எனக்கு பணம் தரல, என் மகன் தான் என்னை பார்த்துக்கிட்டுறான், அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் இல்லை. ஒரு வாழ வச்சவங்க, அதாவது வாழ்க்கையில் 25 வயசில் சம்பாரித்து அவங்க அவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தவங்க, அதாவது அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்காங்க, குடும்பத்துலேயும் தன்னை அண்டி இருக்கவங்களும் சம்பாதிக்க ஆரம்பித்த ஒரு நபர் ஒருத்தர் 65 வயசில் யாரோட பணமும் எதிர்பார்க்காம வாழ படிக்கலை. எதுக்கு அதை பற்றி தெரியல அவங்களுக்கு, அதை பற்றி அவங்களுக்கு அறியாமலே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. மகன் பேரன் மகன் அவனுக்கெல்லாம் எல்லாம் சம்பாரிச்சு அதான் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவன் சோறு போடுவான், அவன் பணம் தருவான், அவன் என்னை பார்த்துக்கிடுவான், மாதம் மாதம் பணம் தருவான். இப்படி நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள், எவ்வளவோ தெரிஞ்ச ஆட்கள், இதையும் அவங்க தெரியலை, இதையும் அவங்க படிக்க முடியல. எதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 விஷயத்தை பற்றி தெரியவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். எல்லா வாட்ச்மேனுக்கு சொல்கிறேன் நான், செக்யூரிட்டி அவங்களாம் சொல்லலாம், பொதுவாக வாட்ச்மேன் ஒரு 7-8 சம்பளத்தை வேலை பார்க்குற ஒரு வயசானவங்களோ அல்லது யாராக இருக்கட்டும், அவங்களாம் சுற்றி சுற்றி வாழ்க்கையில் நான் பிரியலாகி நான் வாட்ச்மேனை வேலை பார்ப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்க்கையில் கிளம்பி வந்தாங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் வந்து நான் வாட்ச்மேன் ஆகணும்னு கிளம்பி வந்தாங்க? ஓகே, இல்லை இல்லையா. ஆனால் வாட்ச்மேன் எப்படி ஆனாங்க, எல்லோரும் 7-8 சம்பளத்துக்கு 8 கேட்டை பார்த்துட்ருக்கணும், வர்றவனு திறந்து விடணும், கண்ட குப்பையெல்லாம் பேசுவான், திட்டுவான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி இருக்காங்க? வாட்ச்மேன் இல்லாமல் உலகம் நம்ம ஊடு சேஃபாக இருக்காது, நான் அதை சொல்ல வரல. ஆனால் அவங்களாம் விருப்பப்பட்டு வந்தாங்களா, அதான் என் கேள்வி. அவங்களோட கனவு அதாக இருந்துச்சா, வாட்ச்மேனாக ஆகணும், நான் வாழ்க்கையில் 60-70 ஆகும்போது நான் ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும், எனக்கு 7 சம்பளம் வேணும், அந்த 7 சம்பளத்தை தடவி என் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் வாழ்க்கையில் வெட்டி அப்படி நினச்சிட்டு வந்தாங்க சொல்லுங்கள். இல்லை இல்லையா. எதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு
எங்கே போகணுன்னே தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏதோ வாழ்த்து வாழ்த்து முடிச்சுட்டு கடைசியில் சொன்னாலும் அப்படியே அலை அடித்து உங்களை கொண்டு சைடில் ஒரு ஒதுக்கி விட்டு போயிடும். வாழ்க்கை லைஃப் வந்து ஒதுக்கி விட்டு போயிடும். அப்புறம் கேவலமான கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம செத்து போயிடும். தய செய்து புரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சுக்காங்க என்னென்ன தப்பு பண்ணுறோம் நம்ம அப்படின்னு. 25 உழைக்க தெரிஞ்சவங்க 65 நான் பணம் எவனையும் கேட்டு இல்லாமல் ஏன் சொந்த பணத்தில் நான் வாழ்வேன்னு ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு ஏன் அமைச்சிக்க தெரியலன்னு தான் என் கேள்வி. நன்றி.